வணக்கம். இன்றைய காணொலி எதை பற்றினா, மலேசியாவில் இருந்த பத்துவாரங்கம் இடத்துல எடுத்த நிலக்கரி சுரங்கத்தை பற்றி. இங்கே வந்து 100 ஆண்டுக்கு முந்தி நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கத்தை வந்து ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல தான் மலேசியாவிலேயே முதல்ல இந்த இடத்துல தான் ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மலேசியாவுக்கும் தலைநகரமான கோலாலம்பூர் இந்த மாதிரி பல இடங்களுக்கும் ரயில் சேவை வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நிலக்கரியை எடுத்து செல்வதற்காகவே அந்த ரயில் சேவை பிரத்யேகமாக இந்த ஊரில் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அது இந்த ஊருக்குனே உள்ள பெருமை. இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் அது மாதிரி மறைந்து ஒளிந்து இருக்கு. ஸோ நிலக்கரி சுரங்கம் வந்து அதன் பிறகு வந்து வெள்ளைக்காரங்கிட்டேருந்து ஜப்பனீஸ் எடுத்தாங்க. ஜப்பான்காரன் சண்டை காலத்தில் கொஞ்ச நாள் நிறுத்தினாங்க. அதன் பிறகு வந்து திருப்பியும் இந்த வெள்ளைக்காரங்க இங்கிலாந்து மலேசியா வாண்டப்போ அவங்க எடுத்தாங்க. சுதந்திரம் அடைகிற வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நல்ல சுரங்கம் நிலக்கரி சுரங்கம் வந்து மூடப்பட்டுருச்சு. ஸோ ஏறக்குறைய நிலக்கரி சுரங்கம் மூடப்பட்டு 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அங்கே எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அது உள்ளுக்கு போகவே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த கட்டடங்களை பாருங்கள், ஒரு சின்ன சிதில் கூட வெளியே வரல. 100 ஆண்டுக்கு முன்பு கட்டிய கட்டடங்கள் இன்னும் பார்க்க அசையாமல் அப்படியே இருக்குது. அப்போ அந்த கட்டடம் கட்டின முறைகளை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு உள்ளுக்கு போக ஒரு பயமாக இருக்குது, ஒரு அச்சம் மனதுக்குள்ளே இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு சுவர் ஓட்டப்பட்டிருக்காங்க. இந்த பாதாள சுரங்கம் அந்த எப்படி இருக்குன்னா, உள்ளுக்கு போக போய்கிட்டே தான் இருக்குது. அதை பார்க்கவே பயமாக இருக்குது. அதுக்கு கீழே எனக்கு இறங்கி போக ஒரு பயமாக இருந்துச்சு. என்னன்னாக்கா, அந்த இடத்துல கீழே வந்து அது வந்து உள்ளுக்குத்தான் கீழே இறங்கிகிட்டு இருக்க தவிர மேலே வர மாதிரி இல்லை சுரங்கப்பாதை. அதில் நான் தடுமாறி விழுந்தால் கூட திருப்பி எந்திரிக்க முடியுமா தெரியாது, அவ்வளோ ஒரு இருட்டு. ஆனால் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அது உள்ளுக்கு வெறும் வந்து தண்ணி நிறைஞ்சி கிடக்குன்ட்டு. அது நல்ல காலம் நான் போகலை, நான் சறுக்கு மரம் மாதிரி இருக்குது, அப்படி கால் தடுமானால் கூட உள்ளுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு திகிலடைஞ்ச ஒரு இடமா இருக்குது பாதாளம். ஆனால் இது உள்ளுக்கு நான் நடந்து போகும்போது அப்படி மனதுக்குள்ளே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் இதில் எப்படி போய் வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் துன்பத்தில் மூச்சு விட முடியாமல் கஷ்டத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத இதில் உள்ளுக்கு நான் நடந்து போகும்போது என்னால் உணர முடிந்தது. இந்த இடத்துல இங்கே தான் இந்த சுவாசத்துக்கு ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கேயும் சுரங்கம் அமைச்சிருக்காங்க. இது வேறு ஒரு இடம் பாருங்களேன். ஸோ இதன் வழியே தான் மக்கள் மூச்சு விடுறதுக்கான உள்ளுக்கு வேலை செய்கிறதுக்கான ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த இடமும் மூடப்பட்டதுனால என்னால் உள்ளுக்கு போக முடியல. நான் உள்ளுக்கு போய் அது ஒரு காணொலியாக பதிவு செய்திருப்பேன். இப்போ கீழே சுரங்கம் பார்த்தோம் இல்லையா, இது சுரங்கத்தோட மேல் பகுதி. இது பாருங்கள், வீதி ஒரு சாலை அமைச்ச மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த மேல் பகுதியை. வீதி மாதிரி நடந்து போகும்போது சாலை மாதிரி இருக்குது, நடக்க பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த மூடப்பட்ட 60 வருஷத்துக்கு முந்தி மூடப்பட்ட சுரங்க பாதையோட மேல் தளத்தை பார்த்திங்கன்னா, அந்த மரங்கள் வந்து அப்படியே படர்ந்து மேலே அப்படியே அது தளத்துக்கு மேலே இன்னொரு தளம் மாதிரி வேறு படர்ந்துருக்கு. ஆனால் வேர்கள் வந்து அந்த கட்டிடத்தை ஒவ்வொரு சின்ன சிதில் கூட வெளியாகாமல் அவ்வளோ அழகாக மேலே படர்ந்துருக்கு. அது என்ன இங்கே காமிக்குதுன்னா, இந்த கட்டடத்தை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ உறுதியாக கட்டியிருக்காங்க. 100 ஆண்டு ஆகியும் அந்த கட்டடத்தின் மேல்தளத்தில் மரங்கள் படர்ந்தால் கூட அந்த கட்டடத்தை வந்து ஒரு சின்ன சேதம் கூட விளைவிக்காமல் இருக்குதுன்னா, அந்த காலத்து கட்டிடக்கலையை வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக எடுத்து வைக்குதுன்னு சொல்லலாம் இந்த சுரங்கப்பாதத்தின் மேல்தளம். அடுத்து இப்போ இந்த சுரங்கம் இருக்கு இல்லையா, சுரங்கப்பாதத்துக்கு சுற்றுள்ள இடம் அத்தனையுமே அரசாங்கம் பாதுகாத்து வருது. ரிசர்வ் பிளேஸாக தான் இருக்குது. அங்கே ஒருவர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவரை சந்திப்போம். அவர் பேர் நடராஜானார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. உங்கள் பேர்? என் பேர் நடராஜா. நீங்கள் இங்கே இவ்வளோ நல்லா இருக்கு. இங்கே வந்து 45 வருஷம் ஆகுது பத்திரங்கள. இந்த பெரியவங்க சொன்னாங்க, இந்த நான் கேட்டேன் அவங்கள கேட்டேன் அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து இந்த சுரணத்தில் ஒழுங்கு பூந்தா எல்லா பத்தவரங்க இப்போ வரலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மின்னுக்கு வந்து எழுதிருப்பாங்களாம் இப்போ அந்த காலத்தில், உள்ளுக்கு போனால் போனோம், வெளியே வந்தால் பண்ணோன்னு. ஆனால் இங்கே எல்லாம் வாழ்ந்தவங்கலாம் தமிழர்கள் தான் இல்லை, சீனம் கூட சுரங்கத்தில், இந்த சுரங்கத்தில் சீனம் கூட. முன்ன இந்த பத்தவரங்களும் மொத்தம் எத்தனை சுரங்கம் இருக்கு? 1, 2, 3 சுரங்கம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து இது, 2வது வந்து ஓசியட்டில் இருக்குது, 3வது வந்து அம்னோவில். அது வந்து இப்படி போகிற சுரங்கம், ரவுண்டான சுரங்கம். இது வந்து கீழே இறங்குது, நான் போய் பார்த்தேன், ஆனால் இறங்க போக முடியல. கீழே இறங்குது. சிஸ்டர் சொன்னாங்க அங்கே வந்து கீழே வந்து தண்ணி இது போகுது, தண்ணி இருக்குது, மது பம்பு கிடக்குது. உள்ளுக்கு போனீங்கன்னா சேறு வரும். நீங்கள் போயிருக்கீங்களா? நான் ஒரு வாட்டி ஆடு ஓடிச்சு உள்ளுக்கு,
அது பிடிக்கிறதுக்காக போனேன். அவ்வளோ தலை காலு, ஆனால் தண்ணி சல சலன்னு இருக்கும். நீர் நாய் கிடக்குது, மலைப்பாம்பு கிடக்குது. அவ்வளோதான், அவ்வளோதான். இங்கே எத்தனை வருஷம் அந்த இது எடுத்தாங்க? மேலும் இவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு பைப் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல நிலக்கரி மீண்டும் முத்துனா எடுப்பாங்களா தெரியாது, ஆனால் அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது மலேசியா அரசாங்கம். ஆகவே இந்த நிலம் எல்லாமே ரிசர்வ் நிலமாக வச்சுருக்கிறாங்க. இங்கே யார் வேணுமோ வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம், போகலாம், பச்சனை இருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து செழிப்பாகவே இருக்காது. ஆனால் பாருங்கள், சுற்று வட்டாரம் எங்கேயுமே ஒரு செடி கிடி ஒன்றுமே இல்லை. அப்படியே 60 வருஷம் கழிச்சியும் அங்கே அந்த நிலக்கரி சுரங்கம் வந்து இன்னும் வந்து நிலக்கரியை தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்க தவிர மற்றதை அதை வளர விடலை. அது நிலக்கரிக்கே உள்ள தனித்துவம் போல. அதையும் இவர் சொன்னார். இவர் வந்து அந்த அந்த நிலக்கரி இருந்த இடம் பூரா இப்போ வந்து கீழே வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சு, அது பேர் நீர்நிலையாக இருக்குன்னு குறிப்பிட்டார். இப்போ இந்த இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்குன்றீங்களா? இந்த கல்லெல்லாம் வந்து சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து கல் கிடையாது, இதெல்லாம் வந்து கல், அது மேலே உள்ளது, இது இன்னும் முத்தல. இப்போ அந்த பைப் போட்டிருக்காங்க பாருங்க, 160 ஃபீட்டு கீழே நோண்டியிருக்காங்க. கறி வந்து பிஞ்சாக இருக்கு. அப்போ கேட்டேன் இந்த இடத்தெல்லாம் எடுக்க போறீங்களான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் எப்போ எடுக்க மாட்டோம், இன்னும் 50 வருஷம் ஆகும் இந்த இடத்த எடுக்கிறதுக்கு. அது இன்னும் முத்தல. இந்த இதுவும் முத்தாது தான், இதுவும் முத்தாது, மேலே உள்ளது, மேலே உள்ளது. ஆனால் இப்போ இதுவும் தீ பிடிச்சா எரியும், எரியும். அணைக்கே லேசில் பண்ணியாது, உள்ளுக்கு போயிடுச்சுன்னா நோண்டி நோண்டி தான் அணைக்கணும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி அனுபவம் எடுத்துருக்கோங்க. இதான் இங்கே உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் போட்டு இதை நெருப்பு வைப்பாங்க, அது உள்ளுக்கு பிடிச்சி எரிஞ்சிச்சு, அப்புறம் பொம்பெல்லாம் வந்து நோண்டி அணைச்சிச்சு. இல்லை எனக்கு இது முதல் முறை அனுபவம், அதனால தான் நான் எடுத்தேன். பார்க்கறதுக்கே இதாக இருக்கு, கல்லு மாதிரி தான் இருக்கு, கல்லு மாதிரி தான். இது வந்து பாருங்க, கல்லு மாதிரி தான் இருக்கு, ஆனா இது வந்து கறி, இது முத்துனா கறி, முத்துனா கறி. இப்ப வந்து இது கல்லா இருக்கு, இது வந்து எஃப்எம்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு சிமெண்ட் கலக்க. ஓ, இது எடுத்து அவங்க சிமெண்ட்டும் செய்யறாங்க? செஞ்சாங்க முன்ன, இப்ப இல்ல, எல்லாம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. இயற்கையில பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு. சரி, ஒரு சின்ன தகவல் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிச்சு, நன்றி. ரொம்ப நன்றிங்க. அதன் பிறகு அவர் பேசியிருந்தார் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் போயிட்டு நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்து அங்கே பாருங்கள், அதெல்லாமே பாறை கற்கள் போலவே இருக்குது எல்லாமே. ஆனால் இதெல்லாமே நிலக்கரியான். இப்போ சிலது சிமெண்ட் எடுக்கிறாங்க, எடுத்து பாய்ச்சாங்கன்றாங்க, பாய்ச்சிருக்கலாம். ஏன்னா அது பாருங்கள், அது கல்லெல்லாம் பாருங்கள், நிலக்கரின்னு நம்ப முடியல. ஆனால் ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து இந்த நிலக்கரி வந்து இந்த மரம் வந்து கல் மாறி மாறி அதன் பிறகு அது நிலக்கரியாக மாறி அந்த நிலக்கரி வந்து எரிபொருளாக பயன்படுத்தியிருக்காங்க என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அதனுடைய முகப்பு பக்கம். அதில் பாருங்கள், அதில் ஒரு மரம் இருக்குது. மரமும் பார்த்திங்கன்னா செழிப்பாக கிடையாது. இப்போ இங்கே உள்ள இன்னொரு சுரங்கத்துக்கு போகிறோம். அந்த நடராஜா சொன்னார் இல்லையா, அந்த சுரங்கம் வந்து சுற்றி அப்படியே கீழே போகும், இது இது சறுக்க மரம் மாதிரி அந்த கீழே போகிற மாதிரி இல்லாமல் சுற்றி போகணுறா, அந்த சுரங்கத்து தான் போகிறோம். ஆனால் சுரங்கத்தை பார்க்க முடியல, ஏன்னா சுரங்கத்தை மூடிட்டாங்க. ஏன்னாக்கா அந்த சுரங்கம் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் விழுந்து சுற்றுருவாங்க, அது பாதுகாப்பு இல்லை, ரொம்ப பழனிச்சு கிடக்குனா அதை மூடிட்டாங்க. இப்போ தான் அங்கே வந்து பார்த்தோம், அந்த ஒரே ஒரு சுரங்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சுரங்கத்தோட இடம்லாம் பாருங்கள், கீழெல்லாம் பாருங்கள், கறிகள் கிடக்குது. இந்த ரெண்டு கறியும் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன், ஏன்னா அவர் ஏறிதுன்னு சொன்னார் இல்லையா, அதை நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தேன். இப்போ பாருங்கள், அது நடக்கிற இடம் எல்லாமே அந்த கறி எங் ஃபுல்லாக அந்த இடம் பூரா அந்த 60 ஆண்டுகள் ஆனாலும் அந்த கறி இன்னும் இருக்குது. இந்த கறியை தான் நோண்டி நான் பார்த்தேன், எப்படி இருக்குன்னு. மண்ணு கழியில் புதஞ்சு கிடக்குது. அன்பருக்கு இன்னும் உள்ளே போகலான்னு வாகனத்திலே போனோம். இறங்கி நடக்கவும் பயமாக இருந்துச்சு, நாள் நடமாட்டம் இல்லை, யாரோ ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். ஸோ அங்கே யாரும் வரதில்லை, நடமாட்டம் இல்லாத இடம். பாருங்கள், இருபுறங்களையும் பாருங்கள், அவங்களுக்கு அந்த நீர்நிலையாகவே காய்ச்சி அடிக்கிறது வந்து அது நிலக்கரி சுரங்கம். அந்த சுதி சுதி போச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த நிலக்கரி சுரங்கத்தை வந்து ஃபுல்லாகவே தண்ணியாச்சு. ஆனால் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் இருக்க தண்ணியை பார்த்திங்கன்னா கடல் நீரை மாதிரி நல்ல அழகான ஒரு நிலக்கரிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி அழகான ஒரு கலரில் காட்சி அளிக்குது. சுரங்கம் தான் போக முடிஞ்சிச்சு, மூன்றாவது சுரங்கத்துக்கு போக முடியல, ஃபுல்லாகவே மூடிட்டாங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதை நம்ம வீட்டில் அடுப்பில் வச்சு எரிச்சு பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா. இது வந்து அந்த ஒரு நினைவுக்காக எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். அது வந்து முத்தாத ஒரு நிலக்கரி. இப்போ வந்து இதுவும் முத்தாத நிலக்கரி தான், ஆனால் எப்படி எரியுதுன்னு பார்ப்போமா. அடுப்பில் வச்சு எரிக்கிறேன் பாருங்களேன். எரிக்கும் போது கொஞ்சம் பிடிச்சதே பாருங்களேன், அந்த தீ வந்து நல்லா செம்மையாக பிடிச்சி எரியுது ஒன்று.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து என் கை மேலே நான் கேமரா வச்சு படம் பிடிக்கும் போது பாருங்கள் எப்படி கொழுந்துட்டு இருந்துன்னு பிடிக்கவில்லை. தீயை வந்து நான் நல்லா தாங்க முடியல, கிட்ட ஆனாலும் நிற்கவில்லை, ரொம்ப கொழுந்துட்டு எரிஞ்சது எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா என்னோடய அடுப்பு கீழே வந்து கிளாஸு, இவ்வளோதான் இருந்தால் கிளாஸ் வெடிச்சிடும் அப்படின்னு வெடிக்காது, பாதுகாப்பில் தான் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அடுப்பு பாய்க்கிறதுக்கு போயிட்டு நிலக்கரி இந்த வணலோடு பாய்க்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சேன், அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பிறகும் அந்த கறி புகை வருது, அது எரியும் போது அந்த கறி புகை வந்து வித்தியாசமான ஒரு புகை நம்ம வாடையில் இருந்துச்சு. எனக்கு அரிய வகை தகவலாக இது இருந்துச்சு. அதனால் அந்த காணொலியை செய்து பதிவிடுகிறேன், உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுபோல் அரிய தகவல்களை என்னுடைய சேனலில் நான் பதிவிடுவேன். நன்றி.